சாப்பிட மாதிரியே தெரியலையே, என்ன பண்றது? டாக்டர், அவங்க தேவையில்லாம அஞ்சலி டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். குழந்தைக்கு பெரியமான்னு சொன்னாங்க. அவங்க ஒண்ணு விட்ட பெரியமா, கொஞ்சம் தூரத்து சொந்தம், விட்டா பேசிட்டே இருப்பாங்க. நீங்க போய் போன்னு சொன்னா கூட அவங்க அப்பா பார்த்து தான் நான் போவேன்னு சொல்லுவாங்க. என்னை பார்த்தா இன்னும் நிறைய பேசி குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ப்ளீஸ் டாக்டர், அவங்களுக்கு கொஞ்சம் அனுப்பிடுங்களேன், குழந்தை ரெஸ்ட் எடுக்கட்டும். நான் பார்த்துக்கிறேன் சார். பயப்படாத அஞ்சலி, நாங்க இருக்கோம். பார்த்தது போதும், பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நீங்க கொஞ்சம் வெளியே போங்க. இல்ல டாக்டர், அஞ்சலி அப்பா வந்ததும் நாங்க பார்த்துட்டு போயிடுறோம். இல்ல இல்ல, அவங்க கொஞ்சம் வேலையா வெளியே போயிருக்காங்க, நர்ஸ் பாத்துக்குவாங்க, நீங்க கிளம்புங்க. இது டீன் ரவுண்ட்ஸ் வர நேரம், பார்த்தா திட்டுவாங்க. சரி அஞ்சலி, நாங்க கிளம்புறோம். நீ சீக்கிரம் குணமாகணும்னு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். கார்த்திக், வெயிட் பண்ணலாம் மம்மி, அஞ்சலி டாடி வந்ததும் பார்த்துட்டு போயிடலாம். டேய், அஞ்சலி அப்பா எப்படி இருப்பாருன்னு நமக்கு எப்படா தெரியும்? நாம தான் அவரை பார்த்ததே இல்லையே. அவங்க டாடி அஞ்சலியை பார்க்க இந்த ரூமுக்குள்ள போகும்போது பார்த்து பேச வேண்டியதான். அட பாவி, என்ன கமலி கிட்ட தப்பிச்சா கூட இவன் விட மாட்டான் போல இருக்க நம்மள. டாக்டர்ஸ் பார்த்தா திட்டுவாங்க, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், வாடா. ஆனந்த், இதுக்கு மேல பொறுமையா இருக்கிறது நல்லதுக்கு இல்ல, கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். ஆமா ஆனந்த், நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம பேர் தான் கெட்ட பேர் ஆயிடும். வந்தவங்க எல்லாரும் நம்மள கேவலமா நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன பிரியா, இதெல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சுதான் இதெல்லாம் பண்ணீங்களா? நாங்கெல்லாம் எவ்வளவு பதறி போயிட்டோம் தெரியுமா? சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஆனந்த், என்ன பேசுற நீ? அவ சொல்லிட்டு கூட எப்படி போயிருக்க முடியும்? தாலி கட்ட போற நேரத்துல மண்டபத்தை விட்டு மணப்பொண்ணு வெளியே போறது எந்த விதத்துல நியாயம்? ஊர்ல இருந்து வந்தவங்களாம் நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? ரொம்ப ரொம்ப தப்பான விஷயமா நீ பண்ணது. அந்த குழந்தைக்கு நீ யாருமா? படிப்பு சொல்லி கொடுக்குற டீச்சர், அவ்வளவுதான். குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் இருக்காங்க. நீ போய் என்ன பண்ண போற? இல்ல, குழந்தைக்கு மயக்கம் வந்து ஃபிக்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. என்னவோ ஆகட்டுமா, அதுக்கு முதல்ல நீ எங்க கிட்ட சொல்லணும். கல்யாண பொண்ணு முடிவான பிறகு நீ எங்க வீட்டு பொண்ணு? எங்களை கேட்காம நீ எப்படி போலாம்? இல்லங்க, நான் அவளை வளர்த்த டீச்சர். இப்படி எல்லாம் பேசக்கூடாது மணி. நீ வளர்த்தே இருந்தாலும் இப்ப என் பையன்தான், உன் கழுத்துல தாலி கட்ட போறான். எதுவா இருந்தாலும் அவங்கிட்ட ஒரு வார்த்தை நீ கேட்டிருந்திருக்கணும், இல்ல எங்க கிட்ட கேட்டிருக்கணும். நீயா எப்படி போலாம்? அப்பா அவங்க தான் வந்துட்டாங்க, விடுங்க. பிரியா, நல்லதுக்காகவே நீங்க போயிருந்தாலும் நீங்க பண்ணது தப்பு. அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுங்க, இல்லனா அவங்க கோபம் போகாது, திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மனசும் கஷ்டப்படும், மன்னிப்பு கேளுங்க.
என்ன மன்னிச்சிருங்க. குழந்தை உயிரை காப்பாத்தணும் தான் போனேன். கமலி, சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? வேண்டாமா. டே கார்த்தி, உனக்குடா? எனக்கும் வேணாம் பாட்டி. என்ன ஆச்சு இவங்களுக்கு? தெரியலையேக்கா. கமலி, என்னம்மா? ரெண்டு பேரும் சாயங்காலம் ஸ்கூல்ல இருந்து வந்ததுல இருந்து கவலையா இருக்கீங்க. முகம் வேற வாடி போயிருக்கு. என்னாச்சு? அம்மா, கார்த்திகோட ஃப்ரெண்ட் அஞ்சலி இருக்கால, அவ ஸ்கூல்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஏன் கமலி, என்னாச்சு? பாவமா அந்த பொண்ணு. அவளை பார்த்துக்கிட்ட டீச்சருக்கு கல்யாணம் ஆக போகுதா? அந்த கவலையிலேயே அஞ்சலிக்கு அப்படி ஆயிடுச்சுமா. அஞ்சலி அந்த டீச்சரை சொந்த அம்மா மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. அவங்களும் சொந்த குழந்தைய போல வளர்த்துருக்காங்க. இப்ப பிரிஞ்சு போக போறாங்கன்னு நினைச்சு இனிமே நமக்கு ஆறுதல் யாரும் இல்லைன்னு வருத்தப்பட்டு ஏக்கத்திலேயே சாப்பிடாம மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. நாங்க போய் பார்த்துட்டு வந்தோம். பாவம் கமலி அந்த பொண்ணு. ஆமாம் பாட்டி, அஞ்சலி ரொம்ப பாவம். அவளை நினைச்சாலே எனக்கு அழுகழுகையா வருது. அவளை பார்த்துக்க யாருமே இல்லை. ஏ, அப்பா அம்மா யாருமே இல்லையா? அப்பா இருக்காரு சித்தி, ஆனா அம்மா தான் இல்லை. என்னதான் அப்பா இருந்தாலும் அம்மா இருந்து பாத்துக்கிற மாதிரி வருமா சித்தி? வீட்டுல இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு தெருவுல போற பிரச்சனையை இழுத்து தலைமையில வச்சிருக்கிறத பாத்தியா போனா? அதானே, சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டிங்கிற கதையல்ல இருக்கு. நல்லா சந்தோஷமா இருந்த வீட்டை அழுது நாடகமாடி துக்க விட மாத்த பாக்குறாங்க. யாரோ ஒருத்திக்காக அம்மாவும் பையனும் உண்ணாவிரதம் இருக்காங்க. புரியுது கமலி. அக்கா பாத்தீங்களா, கூட படிக்கிற பொண்ணுக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம கார்த்தி எவ்வளவு வருத்தப்படுறான். அப்படிதான் கல்யாணம் இருக்கணும். நம்ம கார்த்திக்கு பாசம் காட்ட சொல்லி கொடுக்கணுமா? யாரோ ஒரு பொண்ணுன்னு நினைக்காம அவளையும் நம்ம வீட்டுல ஒருத்தியா நினைச்சு அவளுக்காக நம்ம கார்த்தி கவலைப்படுறான் பாரு. ஏன் பிரபு, இவங்க சொல்றாங்களே அந்த பொண்ணு உனக்கு ஃப்ரெண்ட் இல்லையா? அவ எனக்கு ஃப்ரெண்ட் இல்ல, எனிமி. அது எப்படி? அவ கார்த்தியோட ஃப்ரெண்டு, உனக்கு எப்படி எனிமி? போனா உனக்கு இது கூடவா தெரியல? கார்த்திக் எனக்கு எனிமினா எனிமியோட ஃப்ரெண்டு எனக்கு எனிமி தானே? கரெக்ட். அறிவு இல்லாதவங்க தான் கொண்டதுக்கெல்லாம் கவலைப்படுவாங்க. அறிவு இருக்கிறவங்க தான் எதுக்கு கவலைப்படணும் எதுக்கு கவலைப்படக்கூடாதுன்னு சிந்திச்சு செயல்படுவாங்க. நாங்களே கவலையில இருக்கோம். நீங்க வேற ஏன் கண்டதையும் பேசி சண்டைக்கு இழுக்கிறீங்க? நாங்க யாரும் சண்டைக்கெல்லாம் இழுக்கல. எங்க கருத்தை நாங்க சொன்னோம், அவ்வளவுதான். யாருக்கோ பிரச்சனைன்னு நீங்க வருத்தப்படும் போது வீட்டுல ஒரு பிரச்சனைன்னு நாங்க பேசுறதுல என்ன தப்பு? இவங்களுக்கு இதே பொழப்பா போச்சு. எப்படா பொழுது விடியும், யாருக்குடா பிரச்சனை வரும்னு கண்ணுல விளக்கண்ணைய ஊத்திக்கிட்டு காத்துட்டு இருப்பாங்க. நீ ஏன் கமலி வாய குடுக்குற? என்னது,
பிரச்சனைக்காக நாங்க காத்துட்டு இருக்கோமா? எப்பா சாமி, நீங்க எதுவும் பேச வேணாம். நாங்க உங்க பிரச்சனைக்கே வரல, எங்களை ஆளை விடுங்க. இப்ப எதுக்கு நீ ஓவர் ஆக்டிங் பண்ணி கையெல்லாம் எடுத்து கும்பிடுற? சித்தி, நீங்க எதுவும் பேசாதீங்க, அமைதியா இருங்க. அப்படி சொல்லு கமலி, நாங்க எது வேணாலும் பேசுவோம், அதெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு பயந்து அமைதியா இருக்கணும். அப்போதான் இவங்களுக்கு நல்லது. டே பிரபு, நைட் என்னடா வேணும் உனக்கு சாப்பிட? என்ன போனா இருக்கு, லிஸ்ட் சொல்லு. லிஸ்ட் சொல்ற அளவுக்கு இதுங்க என்ன சமைச்சிருக்க போதுங்க? மிஞ்சி போன இத்து போன இட்லியும் தீஞ்சி போன தோசையும் தான் இருக்கும். போனா, நீ சொல்றது கேட்டாலே எனக்கு வாந்தி வர மாதிரி கொமட்டுது. எனக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் சுக்கா, ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண போவனா? அதெல்லாம் ஏற்கனவே ஆர்டர் பண்ணியாச்சு பிரபு, இன்னும் வேற என்ன வேணும்? இப்போதைக்கு அதுவே போதும், வேணும்னா அப்புறம் சாப்பிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். மம்மி, கூட படிக்கிற பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைனே, நம்ம எவ்வளோ வேதனையில் இருக்கோம். இவ என்னடானா மட்டன் சிக்கன் சாப்பிட போறேன்னு சொல்லி வெறுப்பேத்துறா மம்மி. கார்த்திக், உனக்கு எதுக்கு அதெல்லாம்? அவன் எது வேணா சாப்பிடட்டும். உன்னை யாராச்சும் சாப்பிட வேணான்னு சொன்னாங்களாடா? அஞ்சலிக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? பிரபு, இவனும் அஞ்சலி மாதிரியே காது கேட்காம வாய் பேசாம பிறக்க வேண்டியவன் தான். தப்பி தவறி நல்லா பிறந்துட்டான், அவன் மேல அனுதாபப்படுறான். ஆமால, ஏற்கனவே சொல்லிருக்கீங்க, நான் தான் மறந்துட்டேன். ஏண்டா கார்த்தி, அதனாலதான் அஞ்சலி மேல பாசம் அழிய பொழியறியோ? டே பிரபு, உனக்கு வாய் நீளுது, வார்த்தைய அடக்கி பேசு, இல்ல என்கிட்ட அடி வாங்குவேன். அவனை எதுக்கு முறைக்கிற கமலி? அவன் எதுவும் தப்பா பேசலையே. குறை உள்ள குழந்தைதான் பிறக்கும்னு டாக்டர் சொன்னதுனால நீ பரிகாரம்லாம் பண்ணிதானே இப்படி ஒரு பிள்ளைய பெத்த? கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா தெரிஞ்சிருக்கும். அக்கா, நான் இதுக்கு மேல பொறுத்துக்க மாட்டேன். இவங்க இப்படியே பேசிக்கிட்டு போனா நான் இறங்கி சண்டை போட வேண்டியதா இருக்கும். ஆஹா, பெரிய ஜான்சி ராணி இவங்க, அப்படியே போர்க்களத்துல இறங்கி சண்டை போட போறாங்க. வேற பொழப்பு இல்லாம ஊர்ல இருக்கிற சோக கதையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களேன்னு என்னன்னு கேட்க வந்தா எங்களையே சீண்டி வம்பு கிழக்குறீங்களா? நாங்கெல்லாம் பொறுமையா இருக்கிற வரைக்கும் தான் இருப்போம், பொங்கி எழுந்தா தாங்க மாட்டீங்க. டே பிரபு, இப்ப இவங்களை தேவையில்லாம கூட்டிட்டு வந்து சண்டை போட வைக்கிற, ஒழுங்கா அவங்களை கூட்டிட்டு போயிடு. டே, நாங்க ஏன்டா போகணும்? நீ தான்டா உங்க பாட்டிங்க கூட சேர்ந்து நல்லா இருக்கிற வீட்டுல தேவையில்லாதது பேசிட்டு இருக்க. நீ வேணா அவங்களை கூட்டிட்டு போடா, அப்பதான் நாங்க நிம்மதியா சாப்பிட முடியும். கார்த்திக், நீ எதுவும் பேசாத, துஷ்டனை கண்டா நாம தான் தூர விலகி போகணும். வாடா, நம்ம போகலாம். என்னதான் குப்பரை விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலங்கிற கதையா பேசி ஜெயிக்க முடியாதுங்கிறத எப்படி சொல்லி சமாளிக்கிறாங்க பாரு பூனா? அதான் தோத்துட்டாங்களே, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இவங்கள பத்தி பேசிக்கிட்டு? விடு நிர்மலா. அக்கா, நாம இப்படியே பொறுமையா அடங்கி போறதுனாலதான் இவங்க ரொம்ப பேசிட்டு இருக்காங்க. ஆமாமா, நீ அடங்காம ஆவேசமா வா, சண்டை போடலாம். வேணா சித்தி, இங்க போங்க சித்தி, நீ வாடா. அஞ்சலி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தொடர்கிறது. தூங்கலையா? நான் தூங்குறது இருக்கட்டும், டைம் என்ன ஆகுது சூர்யா?
மூணு மணிக்கு அமலே. அது தெரியும். இந்த நேரத்துல எங்க இருந்து வரீங்க? ஆபீஸ்ல இருந்தா? ஏன் கம்பெனி புதுசா கேக்குற? நீங்க புதுசா ஒரு விஷயம் பண்ணும்போது நான் கேக்குற கேள்வியும் புதுசா தான் தெரியும் சூர்யா. புவனா, புவனா, என்ன நிர்மலா இந்த நேரத்துல இப்படி எழுப்பிட்டு இருக்க? கீழே ஏதோ சத்தம் கேக்குது, வா போய் பார்க்கலாம். இந்த ராத்திரி இல்லையா? வா. என்ன கல்யாணி, வெளியில என்னமோ சத்தம் கேக்குது. இந்த நேரத்துல என்ன சத்தம்? வாங்க அக்கா போய் பார்க்கலாம். எப்பவுமே லேட் நைட் வந்தா காலிங் பெல் அடிப்பீங்க, நான் வந்துதான் கதவு திறப்பேன். ஆனா இன்னைக்கு புதுசா காலிங் பெல்லும் அடிக்காம லைட்டும் போடாம உங்க கையில இருந்த சாவி வச்சு திறந்துட்டு வரீங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நினைச்சு தான் அப்படி பண்ணக்காமலே. டிஸ்டர்ப் பண்ண வேண்டானா? அங்க பாருங்க. கார்த்திக் உங்களை பார்த்துட்டு தான் மேலே வருவேன்னு இங்கேயே தூங்கிட்டான். சின்ன விஷயம், இதை போய் இவ்வளோ பெருசாக்குற? ஆமாம் சூர்யா, உங்களுக்கு இது சின்ன விஷயம்தான், ஆனால் எனக்கு பெரிய விஷயம். இவ்வளவு நாளா நீங்கள் இப்படி நடந்துக்கிட்டது இல்லையே, இன்னைக்கு மட்டும் என்ன சூர்யா அதிசயமாக இருக்கு? அஞ்சலி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தொடர்கிறது. எப்பவுமே லேட் நைட் ஆகுனா எனக்கு கால் பண்ணுவீங்க இல்ல 11:30-12 குள்ள வந்துருவீங்க. ஆனா இன்னைக்கு 3 மணிக்கு வரீங்க. இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க ஆபீஸ்ல? ப்ரொடக்ஷன்ல கொஞ்சம் வேலை வந்துச்சு கம்லி, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட் ஆகல சூர்யா, கொஞ்ச நேரம் போனா பொழுதே விடிய போகுது. விடிய காலையில 3 மணிக்கு ஆபீஸ்ல இருந்து வர ஒரே ஆளு நீங்களா மட்டும்தான் இருப்பீங்க. கமலி, நான் இப்ப ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தா வேலை நேரம் முடிஞ்சது வீட்டுக்கு வந்துடலாம். ஆனா நான் எம்டி. அதான் சூர்யா நானும் கேக்குறேன், நீங்க ஒரு எம்டி, சாதாரண வேலையாள் இல்ல, உங்க சொந்த கம்பெனி அது. அப்படி இருந்தும் உங்களால நேரத்துக்கு வீட்டுக்கு வர முடியல? கமலி, நான் விட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கம்பெனி இப்ப டவுனா போயிட்டு இருக்கேன், அதுக்கு நான் கொஞ்சம் ஹார்ட் வொர்க் பண்ணி தான் ஆகணும், அப்பதான் நஷ்டத்தை ஈடுகட்ட முடியும். நீங்க சொல்ற மாதிரியே எல்லா கம்பெனிக்கும் பிசினஸ்ல ஏற்றத்தாழ்வு வரதா செய்யும். நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா எல்லாருமே உங்களை மாதிரி நடந்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அக்கா, கமலிக்கும் மாப்பிளைக்கும் ஏதோ சண்டை மாதிரி தெரியுது. வாங்கக்கா போய் என்னன்னு கேட்கலாம். கல்யாணி, புருஷன் பொண்டாட்டி சண்டை போடும்போது நாம போய் நுழையக்கூடாது. எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம். போனா நோட் பண்ணியா? என்னைக்கும் இல்லாமல் சூர்யா இன்னைக்கு 3 மணிக்கு வரா. கமலியும் தூங்காமல் காத்திருந்து கேள்வி கேட்குறா, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஆமாம் நிர்மலா, காலையில் எழுந்து முதல் வேலையா அது என்ன ஏதுன்னு கிண்டி கிளறி தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா எனக்கு மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. கரெக்டாக சொன்ன. சரி வா, இப்போ போய் தூங்குவோம், காலையில் இதை பற்றி பேசிக்கலாம். எதுக்காக இப்படி உழைக்கிறீங்க சூர்யா? அதோட அவசியம் என்ன? நீங்கள் கஷ்டப்பட்டு கண் முழிச்சு உழைக்கிறதுனால நான் தான் சந்தோஷமா இருக்கேனா? குழந்தை சந்தோஷமா இருக்கா? இல்லை நீங்கள் தான் சந்தோஷமா இருக்கீங்களா? யார் முகத்துலேயும் சந்தோஷத்தை காணுமே. அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த வேலை, எதுக்காக இந்த உழைப்பு? என் நிலைமை எனக்கு தான் தெரியும் கமலி, இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள நான் அங்கே போகலன்னா அஞ்சலிக்கு நிலைமை அங்கே வேற மாதிரி ஆகிடும்.
இதெல்லாம் உண்ட சொல்லி புரிய வைக்கிற நிலைமையில நான் இல்லை. அதுக்கான அவகாசம் இப்ப என்கிட்ட இல்லை. சொல்லுங்க சூர்யா, எதுவுமே பேசாம அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? இது பார் கமலி, நான் இப்ப ரொம்ப டயர்டா இருக்கேன். தயவு செஞ்சு கேள்வி கேட்டு பொறுமையை சோதிக்காத. ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கல, அது கொஞ்சமாவது புரிஞ்சுட்டு நான் அனுசரிக்க பாரு. அதை விட்டுட்டு என்ன கேள்வி கேட்டு இருக்காத. புருஷன் வேலைக்கு போய் லேட்டா வீட்டுக்கு வந்தா ஏன் லேட்டுன்னு கேட்க கூடாது, அப்படிதானே சூர்யா? உங்களுக்காக நான் சாப்பிடாம அக்கறையோட நைட் எல்லாம் கண் முழிச்சு காத்துட்டு இருப்பேன். ஆனா உங்களை எங்க போனீங்கன்னு ஒரு கேள்வி கேட்க கூடாது, அப்படிதானே? அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை கமலி. போதும், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் சூர்யா. யோசிச்சு ஏதோ ஒரு பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கே எப்போ நடக்கிற பிரச்சனை எல்லாம் சொல்லணும்னு தோணுதோ அன்னைக்கு சொன்னா போதும். கார்த்திக், ஏய் கார்த்திக், என்ன மம்மி? வாடா. ஏங்கா கமல் இப்படி மாப்பிள்ள போய் சந்தேகப்படுறா? இல்ல இல்ல, அவ சந்தேகப்படல. அவ அக்கறையில தான் கேக்குறா, அது தப்பு இல்ல. சரி, இத பத்தி இப்ப பேச வேண்டாம், காலையில பாத்துக்கலாம். வா. உங்கள் ஸ்டார் விஜய்.